हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வருண்ஸ் ஹோம் பேஜ் இன்னைக்கு வந்து நாம கலர்ஃபுல்லான ஜெலி ஃப்ரூட் கேக் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்ன இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் சோ இந்த ஜெலி ஃப்ரூட் கேக் வந்து என்னைக்கோ ஒரு ரொம்ப ரேரா இல்ல லீவ் டேஸ்ல வந்து சும்மா அப்படியே ஜாலியா ட்ரை பண்ணி வீட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் வாங்க எப்படி ரெடி பண்ணதுன்னு பாப்போம் இது வந்து சைனா கிராஸ் இது மாதிரி ஒயிட் கலர்ல இது மாதிரி நீட் நீட்டா இருக்கும் இத நான் சிசர் வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதுல இந்த பவுல்ல வந்து 1 பவுல் வந்து சைனா கிராஸ் எடுத்துர்க்கேன் இதுக்கு பதிலா அகரகர் பவுடர் ஆப்ஷனலா யூஸ் பண்ணிக்கலாம் அது கிடைச்சதுனா அப்புறம் அதே பவுல்ல வந்து 1/4 கப் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஃப்ரூட்ஸ் நம்மளோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் சோ ஸ்ட்ராபெரிஸ் இது போல வந்து நான் தின் ஸ்லைசஸா கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அப்புறம் கிவியும் அதே போல தான் அப்புறம் ஆப்பிள் அப்புறம் கிரேப்ஸ் கிரேப்ஸ் வந்து பாதியா ஒரு கிரேப்ஸ பாதியா இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இது பதிலா உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் விருப்பமோ நம்ம இஷ்டம் போல எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலுமே வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சி அதுல ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊத்தி நாம எடுத்து வச்சிருக்கிற சைனா கிராஸ் வந்து போட்டு mix பண்ணிரலாம் அதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து சக்கரை இப்போ இந்த சைனா கிராஸ் சக்கரை ரெண்டுமே வந்து நல்லா வந்து கரஞ்சிரணும் மெல்ட் ஆகணும் சோ வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து மெல்ட் ஆகட்டும் சோ இந்த சைனா கிராஸ்க்கு பதிலா அகரகர் பவுடர் கரைச்சது அப்படினா 2 டேபிள்ஸ்பூன் அகரகர் பவுடர் 1/2 கப் sugar இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ண விட்டுட்டு ஒரு 5 minutes வந்து கொதிக்க விடணும் அதுக்கு அப்புறம் procedures எல்லாமே இதல நம்ம ஃபாலோ பண்ற அதே procedure தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அதுக்கும் ஃபாலோ பண்ணனும் இப்ப பாருங்க சைனா கிராஸ் சக்கரை ரெண்டுமே வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சோ இது வந்து ஒரு 5 minutes வந்து இதே மாதிரி நல்லா கொதிக்க விடலாம் सो 5 मिनट्स வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு 1 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்திருக்கேன் இப்போ பைனாப்பிள் எசன்ஸ்க்கு பதிலா நீங்க வந்து ஸ்ட்ராபெரி மேங்கோ என்ன எசன்ஸோ உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சோ பைனாப்பிள் எசன்ஸ் நான் வந்து சேர்த்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஏதோ ஒரு வந்து அந்த எசன்ஸ் फ्लेவர் என்ன உங்களுக்கு விருப்பமோ அத வந்து சேர்த்துக்கலாம் எசன்ஸ் சேத்த ஒரு டைம் நல்லா mix பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பவுல்ல நம்மளோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கீழ மட்டும் அரேஞ்ச் பண்ணி விட்டுறலாம் இது வந்து பவுல்ல தான் இல்ல ஒரு ப்ளேட்லயோ இல்ல ஒரு கப்லயோ இல்ல வேற ஏதாவது வந்து கேக் மோல்ட் அந்த மாதிரி கூட வைக்கலாம் சோ ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சு ரெடி பண்ணிருக்கிற அந்த சிரப் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மட்டும் வந்து அடியில எல்லாம் படுற மாதிரி கொஞ்சம் மட்டும் ஊத்திக்கலாம் அதுக்கு மேல மீதி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு ஃபுல்லா அரேஞ்ச் பண்ண விட்டுறலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு மீதி இருக்கிற இது தண்ணி ஃபுல்லா நாம ஊத்திட்டு ஸ்பூன் வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கு அப்புறமா இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சிரலாம் இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துர்க்கேன் இது போல தொட்டு பார்த்தா நமக்கு எதுமே கையில லிக்விட் மாதிரி ஒட்டாது இப்போ இத அன்மோல்ட் பண்ணிரலாம் சும்மா இத சைடுல வந்து இது மாதிரி லைட்டா எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம ப்ளேட்ல திருப்பி போட்டோம் அப்படினா அது வந்து எல்லாமே வந்து அன்மோல்ட் ஆயி அந்த பவுல்ல இருந்து கீழ வந்துரும் சோ இது வந்து நம்ம வந்து ஒரு கப்லியோ இல்ல ஒரு ப்ளேட்லியோ இல்ல கேக் மோல்ட் நமக்கு விருப்பமான எந்த ஷேப்ல எப்படி வேணுமோ அதுக்கு ஏனா இத நம்ம பேக் பண்ண போறது இல்ல ஃப்ரிட்ஜ்ல தான் ஜஸ்ட் வச்சு எடுக்க போறோம் அதனால நமக்கு விருப்பமான ஷேப்க்கு எப்படி வேணா வச்சுக்கலாம் இப்ப பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சும்மா ஒரு ஜாலியா என்னைக்காவது ஒரு டைம் வந்து இத ட்ரை பண்ணி நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க செய்யிறது ரொம்ப ஈஸி செஞ்சிட்டு எப்படி நல்லா வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு எர்லியா ரிசீவ் ஆகும்